அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளி உங்களுக்கு தர இருக்கிறது தீர்த்த திருவிழா காணொளி. நேற்று நீங்கள் நேற்று மட்டுமே ஒவ்வொரு நாள் திருவிழாவும் நீங்கள் வீட்டு திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா என்று சொல்லி எல்லாமே நீங்கள் உங்களுக்காக காணொளி எடுத்து போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்கள் என நம்புகின்றேன். இன்றைக்கு தீர்த்த திருவிழா நடக்க இருக்கின்றது. இந்த ஜெர்மனியில் முன்சர் நவசக்தி அம்மன் கோவிலில் நடக்கின்ற அந்த அலங்கார திருவிழா வில் இன்றைக்கு தீர்த்த திருவிழா நடக்க இருக்கின்றது. எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். இப்போ உங்களோடு சேர்ந்து இந்த திருவிழா இந்த இதை பார்க்க போகின்றோம். இந்த காணொலியை எல்லோருமே நீங்கள் பார்த்து இறைவன், அதாவது அம்மனின் அருள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த தீர்த்தம் இதன்றதுக்கு அருகிலேயோ அல்லது கிட்டவாயோ ஆறுபோ ஆறு குளம் இல்லாதபடியினால நாங்கள் அதற்கேற்ற ஒரு இன்னொரு விதமான ஒரு ஒழுங்கு தான் செய்கின்றோம். பாருங்கோ, இந்த முறையில் தான் நாங்கள் இந்த தீர்த்த திருவிழா செய்ய போகின்றோம். தொடர்ந்து நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த தீர்த்த திருவிழாவை பார்க்கலாம். பாருங்கள், அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே
கழிவளம் சுரக்க மல்லன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக பார்வதிபதியே என் நாடுடைய சிவனே போற்றி ஜலிங்கம்
பழவை பண் பாவை பதிவள கை மட மானி பகைய செல்வி பாண்டி மாதவி செய்த நாள் தோறும் பரவ பொங்கலோருவல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருடி அகையல் கல்வி தல்நடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே புத்தினரி அறியாத மூக்கரொடு முயல்வேனை கத்தினரி அறிவித்து பாரும் வண்ணம் சிற்றம்பலம் மறிவித்து சிவமாக்கி இணையாச அத்தனை கருளியவார் ஆதருவார் அச்சோவேலே நெறி விழி கணையனும் நிகராலே உறவு கொள் மடவர்கள் உறவாமோ உணதிருவடியன கருள்வாயே மறை பயிலரு திரு மருகோனே மறுபலா சூரர்கள் குலகாலா புறமகள் தனி மனம் அருள்வாயே குருமலை மருவிய பெருமாளே வாழ்வுகி வளாது மிக மலிவளம் சுரக்க மன்னர் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நெத்தவும் வேள்வி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் நிறைவா போற்றி சிவமே சூழ்க எல்லோரும்
அனல் புனல் செயல் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா நன்றன்றேதானிலே உலகலாம் உணர்ந்து ஓது தற்கரியவன் நில உலாவியன் நீர்மலி பணியன் அழகின் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பன்முகில் வளாது பெய்க அறிவலம் சுரக்க மன்னன் ஓர் முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹலோ ஹலோ
இரவு நேரமும் நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த தீர்த்த திருவிழாவை பார்த்து இந்த அம்மனின் அருள் பெற்றிருப்பீங்கள்ன்ற நம்புகின்றேன். இது அடுத்து ஐயா இப்போ பார்க்குடம் இங்கே நடக்கிறாரு, அதை பற்றி ஐயா சொல்லுவேன். அருணம் அப்பார்வதேபதே எல்லா வல்லம்பி அடியார்களே, இன்றைய தினம் தீர்த்த உற்சவம் கமதியம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. குடியேற்க விழாமும் குடி இறக்கு விழாமும் நடைபெற்றுள்ளது. 21 மாலை பயிரமடைந்திருக்கின்றது. எதிர்வரும் 2ஆம் தேதி 6ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பால்குட விழா இருக்கின்றது. பொதுமக்கள் நலங்கருந்து விரும்பினோர்கள் பால்குடத்தில் கலந்து கொண்டு நோயில் உள்ளவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும், படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தம் உள்ளவர்கள் இந்த அம்பாளுக்கு வந்து 2 ஆம் மாதம் 2ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 10 மணிக்கு அந்த பூசையில் ஆரம்பம் இருக்கின்றது. பொதுமக்களுக்காகவே இந்த பால்குட விழா வைத்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வருகை தந்து அந்த பூசையில் கலந்து கொண்டு பால் குடம் எடுக்க வேண்டும் என்று அனைவரும் வருகை தந்து இந்த அம்பாளுடைய அருளை பெற்று அந்த விழாவை கலந்து கொள்ளும் பணி அன்பு ஓடுகட்டுகிறார்கள். நம பார்வதி மற்றதையா இந்த பார்க்குடத்தில் பங்கு கொள்றவை, அதாவது பார்க்குடம் எடுக்கிறவ எத்தனை நாளைக்கு முன்ன உங்களுக்கு பேர் விவரங்கள் தந்து அறிவித்தல் தந்து அவை அந்த பேர் பதிய வேணும்? முன்கூட்டியே அறிவித்தான் நல்ல, ஒரு கிழமைக்கு முன்னுக்கு அது 3 நாளைக்கு முதலே அறிவித்தாலே நாங்கள் அதுக்கான ஒழுங்கு முறைகளை செய்து பால் குடங்கள் நாங்களே பால் தருவோம். அவை இங்கே வந்தால் சரி, அதுக்குரிய பணத்தை செலுத்த வேண்டும். பால் குடங்கள் நாங்களே எல்லாம் ஒழுங்கு பண்ணி தேங்காய் வைத்து பால் குடம் வச்சு வேப்பம்பளை துறக்கும் அனைத்தையும் நாங்களே கொடுப்போம். எடுக்கலாம் மாட்டு பண்ணையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து அதுக்கான குடத்திலே ஊற்றி அதுக்கு தேவையான அத்தனையும் நாங்களே செய்து அதுக்கு கொடுப்போம். அதாவது ஐயா ஒரு கிழமைக்கு முதலே கூடுதலாக நீங்கள் ஒரு கிழமைக்கு முதல் பார்க்குடம் எடுக்கிற நீங்கள் தெரிஞ்சிட்டால் சொன்னால் உதவியாக இருக்கும். அப்படி கடைசி நேரம் என்று சொன்னால் கடைசி 3 நாளைக்கு முதலாவது அறிவியுங்கள். கடைசி நேரத்தில் பிறகு அதுக்கப்புறம் வந்துருந்தால் இங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முதலே என்று சொல்லி சொன்னால் ஐயாவுக்கும் இலகு அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு. மற்றதையா எத்தனை வயசுக்கு மேற்பட்டார்கள் இந்த பார்க்குடம் எடுக்கலாம்? பால்குடம் என்றது மக்கள் அதாவது பொதுமக்கள் நலங்கிறது, சின்னவர் பெரியவர் என்றல்ல, யார் வேணாலும் அந்த அம்பாளுக்கு மனம் உருகி பக்தியோடு வந்து அவர்கிட்ட குற நிறைய சின்ன குழந்தையும் எடுக்கலாம். பால்குடம் வந்து எவர் வேணாலும் எடுக்கலாம். அந்த பக்தியாக இருந்து 3 நாள் சைவமாக இருந்து எடுத்தால் அவைக்குத்தான் நிறைய அருள் கிடைக்கும். பெரியோர் அம்மாள் ஐரோப்பாவில் இந்த அம்பாளுக்கு செய்கிறதுக்கு இவைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க வேணும். இந்த நாளிலே சிறப்பான நாளை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருந்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் வருகை தர வேணுமென்றது ஐயா. அதாவது ஆரெல்லாம் அந்த பார்க்குடத்தை தூக்குவார்களோ குழந்தை பிள்ளைகளாக இருந்தால் ஐயா அதற்கேற்ற சின்ன குடம் வைத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அதுக்கேற்ற மாதிரி யாரார் விருப்பம் அந்த பிள்ளைகள் விரும்பினால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயா ஒழுங்கு பண்ணுவார். அதை நீங்கள் முன்கூட்டியே அறிய தந்தால் மிகவும் உதவியாகவும் இருக்கும். இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் வைரவர் இன்றைக்கு தீர்த்தம் முடிஞ்சது, வைரவர் படையல் நடக்க இருக்கின்றது, அந்த வீடியோவிலேயும் மிக இன்னும் ஒரு தடவை இந்த விவரத்தை அறிய தருகின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அரகரணமா பார்வதி எல்லா விளம்பி அடியார்களே எல்லோரும் நலமாக இருக்க பிரார்த்திக்கின்ற நன்றி, வணக்கம்.